ஹலோ, ஹலோ ஜெயின், ஜெய் ஹிந்த். சொல்லுங்க ஜெய், சொல்லுங்க. இந்த நீட்டு தேர்வு வந்து இந்த குழந்தைங்களுக்கு, பிளஸ் டூ முடிச்ச குழந்தைங்களுக்கு சரி. நீட்டாக தான் குழந்தைங்க இருக்கு. அந்த காலத்தில் நாங்கள்லாம் நம்மலாம் படிக்கும்போது வந்து முன்னாடி படிக்கும்போது இருந்த மாதிரிலாம் கிடையாது. பிள்ளைங்களாம் ரொம்ப டேலண்டாக தான் இருக்கு, சரி திறமையான ரேஸில் நல்லா ஓடக்கூடிய பிள்ளைங்கள. சரி ஓடாத ஓடாதன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? அது உண்மைதான். நீட்டுங்கிறது தேர்வு எதுக்கு? ஒரு எம்பிபிஎஸ்க்கு ஒரு நுழைவு தேர்வு மாதிரி அகில இந்தியாவில் நடத்துகிறாங்க. சரி. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு 7.5% வந்து ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களும் கொடுத்துட்டாங்க. சரி. உச்ச நீதிமன்றத்திலையும் தீர்ப்பு கொடுத்தாச்சு, சரி. நீட் தேர்வு நடக்கும்னு சொல்லிட்டு. குழந்தைங்களுக்கு என்ன சொல்லணும்? பிள்ளைங்களுக்கு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லா வாத்தியாரும் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. சரி. அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டை போட்டு நல்லா கோச்சிங் கொடுங்க. அகில இந்தியா லெவல்லையே பெரிய லெவலில் வந்து பிள்ளைங்க வந்து வெற்றி சரி. பெறும். எம்பிபிஎஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சரி. அவ்வளோ டேலண்ட் இருக்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என் பேர பிள்ளைங்க தான், ரெண்டு பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்குது. சரிங்க ஜி. அது எனக்கு சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு வந்து திறமை இருக்கிறது நான் ஃபீல் பண்ணேன். எயித்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு, சிக்ஸ்த்து படிக்கிற பிள்ளை, செவன்த்து படிக்கிற பிள்ளைங்களே பார்த்தீங்கன்னா, எயித்து நைன்த்து படிக்கிற பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ டேலண்டாக இருக்குது. இந்த பிறகு கொரோனா பீரியட்லையும் அதுக்கு புக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளவு படிக்குது. வாத்தியார் அங்கேருந்து இதில் கொடுக்குறாங்க, இதில் வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் கொடுக்குறாங்க, அதை பேஸ் பண்ணி எல்லாம் படிக்குதுங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு. இப்போ வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவிகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்களாம் அப்படியா? டிஇ வந்து அங்கே வந்து ஒரு எக்ஸாம் நடக்குது, இத்தனை மார்க்குக்கு மேலே வாங்குறவங்க எல்லாத்தையும் மார்க்கை பேஸ் பண்ணி ரிசல்ட் வருது. சரி. இத்தனை மார்க்குக்கு மேலே இருக்கிறது டைரக்ட் கோட்டாவில் அப்படிங்கிற வேலைக்கு இது கிடைச்சிடும். கவர்மெண்ட் ஃபீஸ் பிரகாரம் அவங்க வந்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட மார்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இடம் கிடைக்காதுங்கிறது. அதுக்கு தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்க தனியாக ஒரு பிரிவு வச்சுருக்காங்க. சரி. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து எழுதுகிற பிள்ளைங்களுக்கு இத்தனை பிள்ளைங்க 7.5% அதில் வந்து மார்க் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட அவங்கள வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இவ்வளோ சலுகையும் கொடுத்துருக்காங்க. சலுகையோடு இல்லை வந்து நல்லாவே போன தடவை எலெக்ஷன் இதில் வந்து அந்த எக்ஸாம் நடக்கையில் வந்து பரீட்சையில் வந்து பாஸும் பண்ணியிருக்காங்க பிள்ளைங்க. சரி. இந்த வருஷமும் பாஸ் பண்ணுவாங்க, அடுத்த வருஷம் தமிழ்நாட்டு பிள்ளைங்க பாஸ் பண்ணும், சரி. எப்பவும் பாஸ் பண்ணும். இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்க சலித்த பிள்ளைங்கள. சரி. அந்த சலித்தவங்க பிள்ளை அந்த காலத்தில் நம்ம ஒழுங்காக படிக்கலன்னு சொல்லிட்டு நினைக்கிற அரசியல்வாதிக்கு தான் இதை வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணேன். சரி. ஹிந்தி படிக்காத, இது வந்து இது மாதிரி பரீட்சை எழுதாத, ஸ்ட்ரைக் பண்ணு, இப்படியே அவங்க மென்டாலிட்டியில் வளர்ந்தவங்க. நான் சொல்றேன், நான் பாதிக்கப்பட்டவங்க. ஓ, சரி சரி. 74 இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் நான் படிக்கல, தஞ்சாவூர் சரபோஜி காலேஜில் தான் படித்தேன். சரி. சும்மா அந்த கச்சை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டூடெண்ட்டை தட்டி விட்டு தட்டி விட்டு எலெக்ஷன் அது இதுன்னு போட்டுக்கிட்டு காலேஜே நடக்க விட மாட்டாங்க, அவ்வளோ நாஸ்தி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது இந்தி சைக்கிள்னு சொல்லி இது பண்ணி லைஃப்பில் வந்து எல்லாம் பண்ணாங்க. சரி. சரி, அப்படி தான் பண்ணோம்னா கண்டக்ட் லைசன்ஸில் போய் இது ஒரு கண்டக்ட் ஆகலான்னு போனாக்க அங்கே லஞ்சம் கேட்குறான். ஐடிக்கு போனால் அங்கே போனாக்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து கரவேஸ்தி கட்டினவனுக்கு தான் அட்மிஷன், மித்தம் பரிசுனாலும் பாஸ் பண்ணாலும் துரத்துறாங்க. சரி. இதெல்லாம் நாடு கடத்தப்பட்ட மாதிரி நான் வந்து இந்த மாநிலத்தை விட்டே போனவே நான்லாம் பாதிக்கப்பட்டவேன். போய் வாழ்க்கையில் ஒரு 7 வருஷம் வெளி மாநிலத்தில் இருந்து பல மொழி கற்று, பல துணிகளை கற்று, பல இதில் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறும். நான் சொல்கிறேன், திறமை இருக்கிற வந்து டாக்டருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, உயிரை காப்பக்கூடிய ஒரு தொழில். டாக்டர் திரியன் ஒரு தந்தார், கேள்விப்பட்டீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, சரி. கேள்விப்பட்டீங்களா? ஹலோ, டாக்டர் திரியன் சொல்லிட்டு இந்தியாவிலேயே ஒரு ஃபேமஸ் டாக்டர். அவர் வந்து எனக்கு தெரியும், அவர் வந்து பார்த்தாக்க ஒரு தான் சொன்னேன், 84 85 அந்த டைமில் சொல்லுவார், ஏன்னா அறுக்கலாமா அப்படிம்பாரு சிரிச்சுக்கிட்டேன். அந்த ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு அவர் வந்து அவர் ஸ்பெஷலிஸ்ட்.
சரி. ரயில்வேல ஒர்க் பண்ணாரு, அங்கிருந்து வந்து இது பண்ணிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போயிட்டாரு. சரி ஹார்ட் ஆப்ரேஷன்ல வந்து அவ்வளோ ஸ்பெஷல் இந்தியாவிலேயே. சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அந்த வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது பம்ப் டெக்னீஷியன் ஒரு டெக்னீஷியன் இருக்கும். நானே ஏற்கனவே பம்ப் டெக்னீஷியன் அந்த போஸ்டிங் போடையில பார்ப்போம். நான் வந்து இது என்னடா அது பம்ப்னா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான். அதுக்கப்புறம் கேட்டாக்க ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த ஆப்ரேஷன் மூச்சு வந்து சரியா உயிர் வந்து இருக்கிறதுக்கோசரம் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு போஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி உயிரை காக்கக்கூடிய போஸ்ட் வந்து மெடிக்கலுடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. அது பார்மசிஸ்டா படித்தாலும் சரி, நர்ஸா இருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, எல்லாமே உயிரை காக்கக்கூடிய ஒரு தொழில். அதுக்கு திறமைசாலியானவங்க தான் கட்டாயம் இருக்கணும். அந்த திறமைசாலியான பிள்ளைங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. இன்னைக்கு எல்லா மாநிலத்திலும் போய் பாருங்க, தமிழ்நாட்டு பிள்ளைங்க வந்து நிறைய பேர் வந்து பண்றாங்க இருக்காங்க. வந்து நான் சொல்றேன், யாரோ ஒரு பொண்ணு இறந்துருச்சு, நான் என்ன சொல்றேன், ஒரு பரீட்சை எழுதுறதுக்கு பயந்துகிட்டு ஒரு பெண் இறக்குதுன்னா அது வந்து ஒரு கொலைத்தனம் நான் சொல்றேன். சரி ஹலோ கேக்குது சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஜி கேக்குது ஜி. இது வந்து ஒரு பரீட்சை எழுதுறதுக்கு, பரீட்சை எழுதுறதுக்கு எல்லாம் வந்து இது பண்றது வந்து நான் வந்து பரீட்சை எழுத மாட்டேன்னு சொல்லி ஒரு கொலைத்தனம் மாதிரி தான். அது என்ன அப்புறம் படிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? வாழ்க்கையில படிக்கணும், நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அந்த காப்பி அடிச்சுட்டு வந்து ஒரு நான் வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன், நான் எம்டி படிச்சிருக்கேன், நான் வந்து இது படிச்சிருக்கேன், படிச்சிருந்தா மட்டும் போடாது. பட்டம் வாங்குறது வந்து, பட்டம் வாங்குறது வந்து தாமையில தாழ்மையில பெருமாறு பெருமையில நம்ம நம்ம வாங்குற பட்டம் வந்து யாருக்கு வந்து மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கணும், எனக்கு மகிழ்ச்சியா இருக்க கூடாது. சரி நீங்க நல்ல ஒரு டாக்டர்னு வாங்கினாலும் நல்ல ஒரு தேசிய லெவல்ல நல்ல ஒரு நல்ல டாக்டர், தனியாக வெளிநாட்டுல போய் ஒரு பெரிய டாக்டர் இருக்கணும்னா திறமை இருந்தாதான் வந்து அந்த டாக்டருடைய இது இருக்கும். இதை வந்து ஒரு பாலிட்டிக்ஸா பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு கோர்ட்டு கேஸ் அதுக்கு கமிட்டி என்ன அதெல்லாம் பாக்கல. ரொம்ப ரொம்ப இது என்னடா அது, இது எங்கதான் நடக்குதுன்னே ஒண்ணும் புரியல. சரி இன்னைக்கு கரண்ட் விஷயத்த எடுத்துக்கிறேன் சொல்றீங்க. கரண்ட் வந்து இப்ப வந்து இப்ப நீங்க கரண்ட் வந்து போயிட்டு ஒரு சின்ன இதெல்லாம் ஒரு கம்பளைகள்லாம் வந்துட்டு இருக்கு. நான் எவ்வளவு வந்து புதுசா வந்து எனர்ஜியை வந்து எவ்வளவு வந்து வெளியில நீங்க வந்து சப்ளை பண்றீங்களோ, புதுசா வந்து லைன் புதுசா வந்து கனெக்ஷன் கொடுப்பீங்க, புதுசா ஃபேக்டரி வருவோம், கரண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டம் போடணும். அதுக்கு தகுந்த மாதிரி புது புதுசா கரண்ட் உற்பத்திக்கு என்ன திட்டம் இருக்குன்னு அதுக்கு அடுத்த அடுத்து வரக்கூடிய அடுத்த வருஷம் என்ன வரும், அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் இந்த பிளானிங் இருக்கணும். இதை விட்டுட்டு நான் வந்து இருக்கிறத இன்னைக்கு விட்டுட்டு தான் அப்படியே 5 வருஷத்துக்கு தான் அப்புறம் கரண்ட் கட்டி 8 மணி நேரம் 10 மணி நேரம் கட்டி வரும். அது திட்டமிடல் வேணுங்க. எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அந்த திட்டமிடல் இல்லைன்னா அது எந்த தொழிலா இருந்தாலும் சரி, பிளானிங் இல்லைன்னா நிச்சயமா முடியாது. இவங்க வந்து இப்படி வந்து குழப்பி 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 50 வருஷமா குழப்பி எவ்வளவு நாளைக்கு தான் குழப்ப போறாங்களே தமிழ்நாட்டில் புரியல. இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பார்க்கல ரொம்ப வருத்தமா இருக்கு. கண்டிப்பா வெளியில போய் வெளியில போய் பிள்ளைங்க வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் வேலைக்கு போனா போகணும் போனுங்க துணிக்கலாம். திறமை இருந்ததுன்னா மொழி மொழி இது இருந்ததுன்னா இப்ப வந்து நான் சொல்றேங்க, இந்தியா முழுக்க எந்த மூலையில வேணுமோ நான் போவேன். எவ்வளவு மோசமான இடமா இருந்தா கூட நான் போய் என்னால சமாளிக்க முடியும். எனக்கு லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜா இருந்தாலும் மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு நீங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் நீங்க வந்து அப்ப நீங்க நீங்க சொல்ற மாதிரி இப்ப 4 மொழி கத்தா எங்க போனாலும் முளைக்கலாங்கிறீங்க, அதான் உண்மை. நிச்சயமா முளைக்க முடியும். நன்றி.